வெல்கம் டு டிஜிட்டல் இந்தியா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான வெப்சைட். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே, வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ கூகுளில் போயிட்டு டெஸ்டர் ஒர்க்கர் டைப் ரிவ்யூன்னு டைப் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து வெப்சைட்டோடைய ரிவ்யூ பார்த்துக்கலாம். ரிவ்யூவில் வந்து 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டை பற்றி பாருங்கள். டஸ் யூசர் டெஸ்டிங் ரியலி பே? இது வந்து அதாவது அவங்க இது வந்து ரியலான வெப்சைட்டு தான், 100% ஜுனைனு. பேப்பரில் நமக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க. இவங்க வந்து இந்த ஆப்ஸ் இருக்குங்களே, இந்த நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஜென்ரலாக கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப், அந்த மாதிரி ஆப்புங்களை டெஸ்ட் பண்ணுற ஒர்க்கு. ஸோ இவங்க ஹவு மச் இதை அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு இங்கே போட்டிருக்காங்க. பே பண்ணுறாங்கன்னா $10 $15-20 வரைக்கும் பே பண்ணுறாங்க ஆப் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கூகுளில் வந்து நாம் பார்த்த வரைக்கும் இது வந்து 100% ஒரு ஜென்யூனான ஒர்க்குன்னு இதுலேயே நல்லா டீட்டெயிலாக தெரியுது. ஆப்புங்களை அதாவது ஆப்ஸை டெஸ்ட் பண்ணுற ஒர்க்கு தான் இது. ஓகே, இப்போ நாம் எப்படி சைன்அப் பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம். இப்போ டெஸ்ட்டு ஒர்க்கர் ரிவ்யூக்கு பார்த்தீங்கனா டெஸ்ட்டு ஒர்க்கர்னு டைப் பண்ணுறோம். டைப் பண்ணி முடித்த உடனே டாப்லேயே இருக்கும், ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் நமக்கு testworker.com வெப்சைட்டு. அதில் வந்து நம்ம பிகம் ஏ டெஸ்டர், நாம் வந்து ஒர்க்கராக ஜாயின் பண்ணுறோம். ஓகே, இப்போது ஓப்பன் பண்ணுறோம். லோட் ஆகுது பேஜ். ஓப்பன் பண்ணி முடித்தோடனே ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். எர்ன் மணி டெஸ்டிங் ஆப்ஸ், இது வரைக்கும் 50,000 மேலே இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, 50,000 பேருக்கு மேலே இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிகம் ஏ டெஸ்டரில் ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் ஆப்ஸோடைய கோ பார்ட்னர் இவங்களுக்கு யார் யாரெல்லாம் கொடுக்குறாங்க ஒர்க்குன்னு பார்க்கலாம். ஃபேஸ்புக்கு, கூகுளு, விசன், மைக்ரோசாஃப்ட்டு, இவ்னோட்டி, இன்ஸ்டாகிராம், இதெல்லாமே டாப் கம்பெனிஸ் நமக்கு தெரிஞ்சது எல்லாருக்குமே. இது கூகுள் ஃபேஸ்புக்கு தெரியாதவங்க யாருமே இல்லை மைக்ரோசாஃப்ட்டை பற்றி. ஹவ் இட் ஒர்க், இது எப்படி ஒர்க் பண்ணுறது, முதல்ல வந்து நம்ம இது சைன்அப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அடுத்ததான் டெஸ்ட் ஆப் அண்ட் வெப்சைட், அவங்க நமக்கு இன்விடேஷன் ஒன்று அனுப்புவாங்க. அந்த இன்விடேஷன் அதாவது மெயிலுக்கு வரும், அது மூலிமா நம்ம வந்து டெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கெட் பெய்டு தேர்ட் பொசிஷன், அதாவது பேமெண்ட்டு பொசிஷன் தேர்ட் இருக்கிறது, கெட் பெய்டு. ஒன்ஸ் யுவர் டெஸ்ட் சர்க்கிள் இஸ் கம்ப்ளீட், யூ வில் கெட் ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் வெல் ரிசர்வ்டு பேமெண்ட். டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுனா நமக்கு பேமெண்ட்டு கிடைக்கும். எதுக்காக இந்த டெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வை திஸ் டெஸ்டர்ஸ், எதுக்கு இந்த டெஸ்ட் வைக்கிறாங்களோ இதிலேயே அவங்க அந்த ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. எர்ன் மணி, அப்புறம் ஆப்பு கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்றது, கெயின் குவாலிட்டி அசஸ்மெண்ட் ஸ்கில்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸு. நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது இவங்கெல்லாம் வந்து ஆரம்பத்தில் டெஸ்டராக ஜாயின் பண்ணவங்க, அவங்களுடைய ரிவ்யூ இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் இவர் வந்து 2014 ஜாயின், ஆரம்பத்தில் இவருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கு பிகினராக. போக போக வந்து அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது, இந்த ஒர்க்கு வந்து ரொம்ப விரும்பி பண்ணிகிட்டு இருக்கேன், ஃப்ரெண்ட்லியான ஒர்க்காக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ நம்ம இதில் பிகம் ஏ டெஸ்டராக போய் ஜாயின் பண்ணலாம். லிங்கை கிளிக் பண்ணி உடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது. ஓகே ஓகே, லிங்கை கிளிக் பண்ணி முடிச்சுனா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். பிகம் ஏ டெஸ்டர் இதில் என்ன கேட்டிருக்காங்க, இமெயில் ஐடி, இமெயில் ஐடியை ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, அகைன் மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அதே பாஸ்வேர்டு அகைன் கொடுக்கணும். ரெண்டு முறை கேட்டிருக்காங்க பாஸ்வேர்டு கன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு இருக்குது பாருங்கள், மூணுத்தையும் டிக் பண்ணிக்கணும். டேர்ம் ஆஃப் யூஸ், நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட், ப்ரைவசி பாலிசி எல்லாம் டிக் பண்ணிவிட்டு சைன்அப் கொடுக்கலாம். ஓகே, இப்போ கொடுத்து சைன்அப் கொடுத்து முடிச்சோன்னா நமக்கு வந்து மெயிலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ளீஸ் செக் யுவர் இமெயில் அட்ரஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுடைய எந்த மெயில் ஐடி இதில் கொடுத்தோமோ அந்த மெயில் ஐடியை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ நான் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிட்டேன். டெஸ்ட் ஒர்க்கர்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கு. ஸோ கன்ஃபார்ம் நவுன்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க, தேங்க்ஸ் ஃபார் ரிஜிஸ்டர்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போ இதை நான் கன்ஃபார்ம் நவை வந்து கிளிக் பண்ணுவேன், அடுத்து ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் போய்ட்டு தான் நாம் இப்போது நெக்ஸ்ட் ப்ராசஸை பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ கன்ஃபார்ம் நம்ம கொடுக்கலாம். ஒரு லோட் ஆகிட்டு இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ரீடைரக்ட் ஆகிட்டு ஓப்பன் ஆகுது நெக்ஸ்ட் பேஜு. இதில் வந்து இப்போ டெஸ்ட்டு அதாவது நம்ம ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு.
ஓகே, இப்போ நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு அக்கௌண்ட்டு. ஓகே, இப்போ நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணி முடித்தவொடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் நேம், யுவர் டீட்டெயில்ஸ், ஃபஸ்ட் நேம் என்னென்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட் லாஸ்ட் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, இயர் ஆஃப் டெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஆல்ரெடி நமக்கு இதில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நம்ம ஜெண்டரை கிளிக் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நம்ம டைப் பண்ணலாம். அபவுட் அஸ், நம்மளை பற்றி ஏதாவது நம்மளோட குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது டைப் பண்ணலாம். ரெசிடென்ஸ் ஆஃப் கண்ட்ரி இந்தியா இருக்கா பார்க்கலாம் முதல்ல. ஓகே, இந்தியா இருக்குது, அவைலபிள் இருக்குது இந்தியாவில் ஜாப். இது வந்து நம்ம சிட்டி, நம்ம போஸ்டல் கோடு, அட்ரஸை ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் மெத்தடு, அதாவது கம்யூனிகேஷன் எதில் எந்த வழியாக நமக்கு தேவைன்னு கேட்டுருக்காங்க. இமெயில் மூலமாக நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் மெத்தட் வந்து பேபால் இருக்குது, ஒர்க்அப் இருக்குது, நம்ம பேபால் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்ம பேபாலோடைய இமெயில் அட்ரஸ் இங்கே கொடுத்துக்கணும். ஓகே, சோஷியல் மீடியா போட்டோஸ், நம்ம என்னென்ன சோஷியல் மீடியாஸில் இருக்குமோ அதெல்லாம் டிக் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கு, யூடியூப், இன்ஸ்டாகிராம் இது மாதிரி டிக் பண்ணிக்கலாம். லிங்க்டின் ப்ரொஃபைல் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், கொடுத்தாலும் கொடுக்கலன்னு ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போது நான் டீட்டெயிலை ஃபில் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடைய டீட்டெயிலை. ஓகே ஓகே, ஃபுல்லாக டீட்டெயிலாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுன்னு இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது, டெஸ்ட்டு செட்டிங் ஓப்பன் ஆகுது. அதாவது எந்த மாதிரியான டெஸ்ட்டு நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோன்றது டெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் கிளிக் பண்ணால் நமக்கு தெரியும். ப்ரொவைட் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டின்னு இருக்குது. கீழே டெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபங்க்ஷனல், யூஸபிலிட்டி, லோடு, பெர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி, அஞ்சு வகையான ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் எது நமக்கு சுலபமாக இருக்குமோ அதை எடுத்துக்கலாம். எடுத்து ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்குது நான் எடுத்ததில். இப்போ டெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி பார்த்து படித்தாவே தெரியும். டெஸ்ட்டு பெர்ஃபார்ம் வித்தவுட் ஃபாலோயிங் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டு ஸ்கிரிப்ட்ஸ், எக்ஸ்ப்ளோர் த அப்ரூவ்ட் ஆன் யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு பேக்ரவுண்ட் டெஸ்டிங். முதல்ல ஃபங்க்ஷனல், அடுத்து யூஸபிலிட்டிக்கு கொடுத்துருக்காங்க, லோடுனா என்னென்னு கொடுத்துருக்காங்க, பர்ஃபார்மன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு எது சுலபமாக இருக்கோ, உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கோ, உங்களுக்கு எந்த ஃபீல்டு இதில் அஞ்சுத்தில் எது சுலபமாக இருக்கோ அதை எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறத மட்டும் எடுத்து பண்ணுறேன். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு வெரிஃபிகேஷன் கேட்குறாங்க. இப்போ ப்ளஸ் வந்து ப்ராஜெக்ட்டு லாங் டர்மாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அவைலபிள் இன் ஆர் ஒர்க் ஹவர்ஸ் பர் ஒர்க்கு, எவ்வளோ நேரம் நம்ம ஃப்ரீயாக இருப்போம் நம்ம இஷ்டம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து 40 hours வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கேன். வீக்லி தான் கேட்டிருக்காங்க. நேட்டிவ் லாங்குவேஜ் தமிழ் கொடுத்துருக்கேன். ஆட் லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா ஃபாரின் லாங்குவேஜ் இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம். இங்கிலீஷை வந்து இங்கிலீஷ் ரீடிங்லேயே நீங்கள் எப்படின்னு கொடுத்துக்குங்க. இன்டர்மீடியேட்டாக எக்ஸ்பர்ட்டானு கொடுத்துக்குங்க. அதே மாதிரி ஸ்பீக்கிங்லேயும் கொடுத்துக்குங்க, அதே மாதிரி ரைட்டிங்லேயும் ஒன்றாக கொடுத்துக்குங்க. இங்கே பாருங்கள், ப்ராஜெக்ட் ஃபார் பக்ஸ், ப்ராஜெக்ட் ஃபார் லாங் டேர்ம், அவைலபிள் ஃபார் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நான் லாங் டேர்மாக வேணுறதுனால கண்டினியூ கொடுத்துக்குறேன், எனக்கு லாங் டேர்மாக தேவைப்படுது. ஓகே, இப்போ பேஜ் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது. யுவர் டிவைஸ், இது தேர்ட் ஸ்டெப் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து யுவர் டிவைஸ் சொல்லியிருக்காங்க. டெஸ்க்டாப், ஆட் அனதர் டெஸ்க்டாப் டிவைஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஃபோன் டிவைஸை முதல்ல ஆட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். டெஸ்க்டாப் வேணால் ஃபோன், டெஸ்க்டாப்பை விட வந்து ஃபோன் டிவைஸில் தான் அப்ளிகேஷன் ஈஸியாக இருக்குது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, நமக்கு இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம மொபைல் டிவைஸ் நேமு, நம்ம என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த நேம் யூஸ் போட்டுக்கலாம். ஸ்மார்ட் ஃபோன் நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்க, எதுவும் வரல. இப்போ வந்து சாம்சங்னு டைப் பண்ண போகிறேன், என்னுடைய டிவைஸ் வந்து சாம்சங்கு. ஸோ உங்கள் மொபைல் டிவைஸ் நேமை டைப் பண்ணணும் இங்கே. ஸோ ஸ்மார்ட் ஃபோனு டைப் பண்ணால் எதுவும் வராது. ஸோ இப்போ சாம்சங் ஸ்மைலி நான் கொடுத்துக்கிறேன். சாம்சங் மேக்ஸ் கிடைக்கும், சாம்சங் ஸ்மைலி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி கீழே வந்து நீங்கள் வந்து உங்கள் மொபைல் டிவைஸ் வேணும் அது கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஆப்ரேட்டிங் சிஸ்டம்,
நம்மளது வந்து ஆண்ட்ராய்டு 6.0 நம்மளது அதான் மாஸ்லோ. இதில் ஆண்ட்ராய்டு 1.0லேருந்து இருக்குது, 1.6 டூனட்லேருந்து இருக்குது. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஆண்ட்ராய்டில் 6.8 வரைக்கும் இருக்கா? ஓகே, நான் 6.0 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். உங்கள் மொபைலில் என்ன டிவைஸு என்ன ஆண்ட்ராய்டு வருஷனோ அதை கொடுத்துங்க. நெக்ஸ்ட் இப்போ டெஸ்க்டாப் ஆட் பண்ணுறேன். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேட்டிருக்காங்க, விண்டோ 10னா விண்டோ 10 கொடுங்க, விண்டோ 7னா விண்டோ 7 கொடுத்துங்க, விண்டோ 8னா விண்டோ 8 கொடுத்துங்கன்னு சேவ் கொடுத்துங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ டெஸ்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. GIT கம்யூனிகேஷன் டெஸ்ட்டு இதுதான் இப்போது மெயினான டெஸ்ட்டு. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டெஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இந்த டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போக முடியும். இதில் வந்து ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கு வந்து 1-2 பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ ஆன்சர் தப்பாக இருந்தால் 0.25 0.75 பாயிண்ட் தான் கிடைக்கும். நம்ம குவாலிஃபை ஆகணும்னா 14 பாயிண்ட் எடுத்தே ஆகணும். மினிமம் 14 பாயிண்ட் இருந்தால் தான் நம்ம குவாலிஃபை ஆக முடியும் டெஸ்ட்டில். ஸோ எல்லா க்வெஸ்சனுக்கும் வந்து கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணி ஆகணும். க்வெஸ்சன்ஸ் தப்பாக இருந்தால் பாயிண்ட்ஸு குறைஞ்சிடும். செகண்ட் ரீ அட்டெம்ப்ட் கொடுக்குறாங்க, அது எத்தனை முறை கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட் டைமே கிளியர் பண்ணிவிடுங்க. எக்ஸாமு 1-2 பாயிண்ட் வரைக்கும் கொடுப்பாங்க ஒவ்வொரு குவாலிஃபை ஆகிறதுக்கும். ஸோ மொத்தம் 10 கேள்வி கேட்பாங்க, 10 கேள்விக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணி ஆகணும். ஓகே, ஹவு டு ரைட் அ பக் ரிப்போர்ட், இது இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. மெயினாக நம்ம படிச்சுக்கணும் இந்த பக் ரிப்போர்ட் எப்படி நம்ம ரைட் பண்ணுறதுனா. ஓகே, ஸோ இதை டைம் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் நிறுத்தி படிக்கணும். இந்த ஒர்க்ஸு பக் ரிப்போர்ட்னா என்னென்னு படிக்கணும், நம்ம எப்படி ரிப்போர்ட்டை ரைட் பண்ணுறதுன்னு இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகே, இதெல்லாம் டீட்டெயிலாக படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. செக்யூரிட்டி அசஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க, இதில் சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த க்வெஸ்சன்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணால் தான் நம்ம வந்து டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆக முடியும். ஓகே, ஸோ ஒவ்வொரு க்வெஸ்சனும் வந்து கேர்ஃபுல்லாக படிங்க. மொத்தம் இப்போ அதில் 5 கொஸ்டின் இருக்கும்னு நினைக்கிறேன். 1, 2, 3 5 கொஸ்டின் இருக்குது. 5 கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கு வந்து 1 பாயிண்ட்லேருந்து 2 பாயிண்ட் கிடைக்கும். நம்ம டோட்டலாக நம்ம 14 பாயிண்ட் எடுத்தால் நம்ம குவாலிஃபை ஆக முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் இங்கிலீஷ் அண்ட் கிராமர் குவாலிட்டி செக் பண்ணுறாங்க. இதில் வந்து கிராமர் தான் கேட்டிருப்பாங்க. இந்த சென்டென்ஸை வந்து நம்ம எப்படி எந்த ஃபார்மேட்டு இதில் கரெக்டு, ஆப் கிராஷ் அண்ட் லான்ச்சிங் கரெக்டாக, இந்த அப்ளிகேஷன் வில் கிராஷ் அண்ட் லான்ச் கரெக்டாக, லான்ச்சிங் கிராஷஸ் த ஆப் கரெக்டாக, இந்த 5 எந்த ஆப்ஷனும் அதை கொடுங்க கிராமர் செக் பண்ணிவிட்டு. கேல இருக்கிறது தான் கிராமரை அதே தான் சேம் 2-1 தான். கிராமர் எது இதில் கரெக்டாக இருக்குதுன்னு கேட்டுருக்காங்க 2 கொஸ்டின்லேயும். எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் த ஆப் அண்டு கிளிக் ஆன் ரிஜிஸ்டர் நவ் தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் செகண்டுக்கு. ஸோ நான் இதை கொடுக்குறேன். 100% தெரியாது, நான் இப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இதை கொடுக்குறேன். பேமெண்ட் வந்து என் ஃப்ரெண்டு எடுத்திருக்காரு, அவர் சொன்னதுனால தான் இந்த ஒர்க்கு நான் இதில் போட்டிருக்கேன். ப்ளஸ் நானும் கூகுளில் சர்ச் பண்ணி ரிவ்யூ பார்த்தேன். ரிவ்யூ பார்த்த வரைக்கும் பேமெண்ட்லாம் கரெக்டாக வந்துட்டு இருக்குது எல்லோருக்குமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் பேமெண்ட் வருது. 100% ஜென்யூனான ஒர்க் வெப்சைட்டாக தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பக் ரிப்போர்ட் எடுத்தது. இந்த அப்ளிகேஷனை வந்து மொபைல் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க முதல்ல. இப்போ டவுன்லோடு ஓப்பன் மொபைல் அப்ளிகேஷன் வித் 2 மெத்தட் சைன்அப்னு போட்டு அப்ளிகேஷன் பேரும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூஆர் டெஸ்ட் ஆப் யூஸிங் கூகுள் பிக்சல் ஆன் ஆண்ட்ராய்ட் 7.0 டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான சம்மரி ஆஃப் என்ன சம்மரி கொடுக்கணுன்றது கரெக்டாக நாம் பார்த்து படித்து தான் கொடுக்கணும். இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி முடித்தால் தான் நமக்கு குவாலிஃபிகேஷன் வரும். இல்லையானா செகண்ட் அட்டெம்ப்ட் நமக்கு மெயிலுக்கு மெசேஜ் அனுப்பிடுவாங்க, யூஆர் ஃபெயில்டு எக்ஸாம் வந்துட்டு நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் வரும். ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிவிடுங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.